ஹே கவிதா வினிதா, வரீங்களா என் கூட ரேஸ்க்கு? நீ சைக்கிள்ல போற, நாங்க கால்ல போறோம். அதனால வரீங்களா? என் சைக்கிள் தான் வேகமா போவோம், பாக்கலாமா? ஓகே வா. ரெடி ஸ்டார்ட். 1 2 3. ஏய், நான் தான் வின் பாத்தியா? அப்பா, ஆ கால் வலிக்குது, விழுந்துட்டேன். நப்போ நான் வரவே இல்லை எங்க விளையாட்டுக்கே. நான் எங்க வீட்டுக்கே போறேன். உங்க கிட்ட வந்தாலே இதுதான். ஏ கவிதா வினிதா, இன்னைக்கு எங்க மிஸ் அனுத்திரமா சொன்னாங்க, நம்ம கார்டன்ல எல்லாம் அரிசி போட்டு வச்சா நிறைய பேர்ட்ஸ் வருமா நம்ம வீட்டுக்கு. நான் போய் சித்தி கிட்ட சொல்றேன். எங்க இந்த ஷாலினி? சொல்லிட்டு ஓடி போயிட்டா. ஏய் ஷாலினி, இங்க வா, நீயே அரிசி போடு, எவ்வளவு பேர்ட்ஸ் வருதுன்னு பாப்போம். ஓகே சித்தி, இதோ வரேன். எல்லாத்தையும் தூவி விடு, சாயங்காலம்குள்ள பேர்ட்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ஓகே சித்தி. மா, அந்த பில்டிங் பிளாக்ஸ் எடுத்து தாங்கம்மா, ப்ளீஸ் மா. ஆமாங்க சித்தி, நான் போய் எடுத்துட்டு வந்து விளையாட போறேன். ஹே கவிதா வினிதா, வாங்க வாங்க. ஹே இருங்க, நானே வரேன். பில்டிங் பிளாக்ஸ்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு மட்டுமா பிடிக்கும், எனக்கு தான் பிடிக்கும். நானே வரேன். சரி ஓகே, எல்லாரும் சேர்ந்து விளையாடுவோம். நிறைய டிசைன்ஸ் எல்லாம் பண்ணலாம் போல. ஹே இங்க பாரு, 4 டயர்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு ஜீப் மாதிரி பண்ணலாமா? ஃபுல்லா எடுத்து செட் பண்ணிரலாம். ஹே நான் தான் இது ஓட்டுவேன். சரி நந்தினி, நீயே ஓட்டு, உங்க வீட்டுலதான் இது இல்லையே. சரி ஷாலினி அக்கா, எங்க பாத்தீங்களா? அக்கா இங்க பாருங்க, ட்ரெயின் வண்டி மாதிரி பண்ணிருக்கேன். கூச்சு குச்சு குச்சு குச்சுக்கு, அச்சுச்சோ, விழுந்துருச்சு பாருங்களேன். ஏய் அங்க பாருங்க, நீ அரிசி போட்ட இடத்துல நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஹாய், ஆமா, எவ்வளவு பேர்ட்ஸ் இருக்குல, சோலி சோலி சித்தி ஓடி வாங்க. ஏய் இங்க பாரு ஷாலினி, மரத்து மேல கூட 2 இருக்கு. ஏய் ஃப்ரெண்ட்ஸ், அங்க பாருங்களே, ஒரு பச்சை கலர் பறவை கூட பறந்து வருது. ஏய் ஆமாப்பா, என்ன எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்கீங்க? அட பறவை எவ்வளவு சூப்பரா இருக்குல. பரவாயில்ல ஷாலினி, செம்ம ஐடியா தான். என்ன கலை, எங்க உட்காந்துட்டு இருக்க? பசங்களுக்கு எவ்வளவு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க, கூட சேர்ந்து விளையாடிட்டு இருக்கியா? என்ன ப்ராஜெக்ட்? தமனா எங்க? தமனாவா? அவங்க ஸ்கூல் மேமே பிடி மேம் இங்க குடி வந்திருக்காங்க, அங்கதான் சேர்த்து விட்டு இருக்கேன். அதோ ஜன்னல் தெரியுது பாரு, அதுதான் அவங்க வீடு. ஓ அவங்கதானா, ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு இருந்தாங்க. அவங்களேதான், ஏதோ ப்ராஜெக்ட்னு போனா. சரி நான் கிளம்புறேன், வேணுன்னா நீ போய் சேர்த்து விடு. வீட்டுல இருந்து படிக்காம இப்படியேதான் விளையாட்டு. ஹே கவிதா வினிதா, நல்லா மாட்டினீங்க. பிடி மேம் வச்சு வாங்க போறாங்க. வாங்க வாங்க, பேக் எடுத்துட்டு. மேம் வாங்க மேம். ஓ நீங்க தான் கவிதா வினிதாவோட மதரா? சொல்லுங்க மேம். நீங்க டியூஷன் எடுக்கிறதா சொன்னாங்க, அதனால பசங்களை கூட்டிட்டு வந்த மேம். சரிங்க மேம், ஏற்கனவே 3 பேர் படிக்கிறாங்க. சரிங்க மேம், இன்னிலிருந்து ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லாரும் புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டீங்களா? எல்லாரோடைய ஸ்கூல் டைரி கொடுங்க, என்ன ஹோம்ஒர்க் செக் பண்றேன். இந்தாங்க மேம், இந்தாங்க மேம். ஓகே, மாலினிக்கும் தீக்ஷாக்கும் ஒரே ஹோம்ஒர்க் தான். கவிதா வினிதா தமனாக்கு மட்டும் வேற ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க. பலூன்ஸ் எடுத்துட்டு வந்தீங்களா? மேம் நான் எடுத்துட்டு வந்தேன் மேம், இந்தாங்க. இந்த பலூன்ல பென்னை வச்சு டிராயிங் பண்ணணுமா? தமனா ஹேர் ஃபில் பண்ண அந்த பலூன்ல. இந்தாங்க மிஸ், வெரி குட். உன்னுடைய பென் எடு, இதுல டிராயிங் பண்ணலாம். மேம் இன்னொரு பலூன் கூட இருக்கு மேம், கவிதாக்கு நான் தரேன். வெரி குட், ஃப்ரெண்ட்ஸ்னா இப்படிதான் ஷேர் பண்ணிக்கணும். கவிதா உன்னோடது நீ வச்சுக்கோ, இதோ தமனாக்கு ஃபர்ஸ்ட் எழுதிட்டு வரலாம். ஓகே மேம், ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன். சரி தமன்னா, இந்த ஹெல்லோ கலர் பலூன் எனக்கு தான். ஃபர்ஸ்ட் கண்ணு மூக்கு வாயெல்லாம் போட்டுக்கலாம். அப்பாடி, எப்படியோ கண்ணெல்லாம் போட்டாச்சு, மூக்கும் வரைஞ்சாச்சு, ஆ ஃபுல்லா முடிச்சாச்சு. ஹே தமன்னா, உன்னுடைய லிப்ஸ்டிக் பென்ல சூப்பரா வரைகிற, இந்தா. நெக்ஸ்ட் கவிதா, நீ வந்து வர. சரிங்க மிஸ், என் பென்ல வரையவே மாட்டேங்குது, என்னன்னே தெரியல. தமனா நீ எங்க வாங்கின அந்த பென்? அதே இடத்துல கவிதா வினிதா, நீங்களும் போய் வாங்கிட்டு வாங்க. ஓகே மேம், நான் போய் வாங்கிக்கிறேன். ஏய் அங்க 3வது தெருவுல பெரிய கடை ஒன்னு ஓபன் பண்ணிருக்காங்க பாரு, அங்க தான் வாங்குனேன். சரி ஓகே, இன்னைக்கு டியூஷன் முடிஞ்சதோ நீங்க வீட்டு கிளம்புங்க. ஏய் வினிதா வா, நம்ம அம்மா கிட்ட போய் காசு கேட்டு வாங்கிட்டு வரலாம். என்ன வேணும், எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? மா காசு தாங்கம்மா, நான் பென் வாங்க போறேன். தம்மனா வாங்கின இடத்துல நான் வாங்க போறேன், அங்க கேம்லாம் இருக்காமா? சரி இந்தாங்க, ஆளுக்கு 10 ரூபாய் தரேன். ஷாலினிய கூட்டிட்டு போங்க. ஓகே சித்தி, நான் கூட்டிட்டு போறேன். லக்ஷா, நம்ம கடையில இப்பெல்லாம் வியாபாரம் கம்மியாயிருச்சோ, இந்த லிப்ஸ்டிக் பென்னாலதான் எல்லாரும் வந்து வாங்குறாங்க. நான் இன்னும் போய் வாங்கிட்டு வந்துடுறேன், கடைய பாத்துக்கோ. சரிங்கம்மா, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். எல்லாமே பழைய சரக்கா இருக்கு. அம்மா அந்த ஓரத்துல பழசுலாம் எடுத்து வச்சிருக்காங்க, எல்லாத்தையும் எடுத்து நம்ம அதிக விலைக்கு வித்துற வேண்டியதான். இது என்னது, டிராயிங் புக்கா? நான் பிறக்கும் போது வாங்கினாங்க போல, எவ்வளவு மஞ்சள் கலரா இருக்கு. அட ஸ்டிக்கர்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு, மிக்கி மவுஸ். அடுத்து என்ன இருக்கு, சிண்ட்ரலா. இந்த புக்கும் பாரு, ரொம்ப பழசா இருக்கு போல. எனக்கு மேல அந்த குடம் மிட்டாய் இருக்குல்ல, அது ஒண்ணு கொடுங்க. எது, அந்த ஒயிட் கலரா? சரி கொடுக்குறேன், 7 ரூபாய் கொடுங்க.
எனது 7 ரூபாயா? நேத்து உங்க அம்மா 3 ரூபாய்க்கு தானே கொடுத்தாங்க. அதெல்லாம் கிடையாது, 7 ரூபாய்தான். இல்லனா கிளம்பு. சரி சரி குடுக்கறேன், இருங்க. என்ன ஏமாத்துறா இந்த பொண்ணு, நேத்துதான் 3 ரூபாய்க்கு வாங்கிட்டு போனேன். நேத்து கேம் விளையாடி லிப்ஸ்டிக் பென் கொடுத்தீங்களே, அதே மாதிரி நாங்களும் கேம் விளையாட போறோம். ஓஹோ, கேம் விளையாட வந்திருக்கீங்களா? ஆளுக்கு 10 ரூபாய் 30 ரூபாய் கொடுங்க. இந்தா வச்சுக்கோ. இந்த பேண்ட் வச்சு உங்க கண்ணை கட்டிடுவோம். கரெக்டா பால் எடுத்து அதே கலரான பவுல்ல போடணும். போட்டீங்கன்னா 3 பாயிண்ட் இருந்தா 100 ரூபீஸும் லிப்ஸ்டிக் பென்னும் உங்களுக்கு ஃப்ரீ. அதே மாதிரி பாயிண்ட்ஸ் எழுதி போட்டிருக்காங்க பாருங்க. ஐயாமா, 2 ரூபாய் 50 ரூபாய், 1 ரூபாய் 10 ரூபாய். 3 எடுத்தாதான் இந்த லிப்ஸ்டிக் பென், சரியா? 2 பால் 3 பால் எடுத்தவங்களுக்கும் கிஃப்ட் இருக்கு. இந்தாங்க, இந்த அனிமல் பேக்கெட் தான். ஏ வாடி, நம்ம விளையாட ஆரம்பிப்போம். நான் ஃபர்ஸ்ட் வரேன். ஏ பசங்களா, நீங்க எல்லாம் போய் வெளியே நில்லுங்க, ஒருத்தர் தான் அலோடு. அப்பாடி, வெளியே போயிருச்சுங்க, இதை வச்சு கேம் ஆரம்பிக்க வேண்டியதுதான். கரெக்டா பால் எடுத்து பவுல்ல போட போறேன். என்ன கலர் எடுத்திருக்கோன்னு தெரியலையே. சீக்கிரமா போடுங்கக்கா, பக்கத்துல எல்லாம் இன்னும் வர போறாங்க. சரி சரி போட்டுருவோம். என்ன, இந்த பொண்ணு கரெக்டா போட்டுருச்சு, நம்ம வேலையை காமிக்க வேண்டியதான். கிளம்புங்க. அக்கா நான் இப்ப போடுறேன் கடவுளே, எனக்கு ஆச்சு எல்லாமே. இந்த பொண்ணு கரெக்டா போட்டுருச்சு ரெட் கலரு. சரிம்மா வேகமா பாத்து நிக்காத, நெக்ஸ்ட் போடு. இதுவும் கரெக்டா போட்டுருச்சுங்களே. இந்த பொண்ணுக்கு 100 ரூபாய் லிப்ஸ்டிக் பென்லாம் தர முடியாது. வேணா ஒன்னே ஒண்ணு கரெக்ட் பண்ணிவிடுவோம், பாவம் பொழைச்சு போட்டோம். ஏமா, இந்த பிங்க் கலர் மட்டும் தான் கரெக்ட், அதனால உனக்கு 10 ரூபாய் தரேன். சரிக்கா, தேங்க்ஸ். 10 ரூபாய் கிடைச்சிடுச்சு. அடுத்து நான் வரேன். அக்கா நான் வரேன், இந்தாங்க 10 ரூபாய். சரி, பின்னால ஆளுங்க வெயிட் பண்றாங்க, சீக்கிரமா வாங்க. நான் விளையாடுறத நான் உடனே வீடியோ எடுத்து போட போறேன், அப்பதான் இன்ஸ்டாகிராம்ல நிறைய லைக் கிடைக்கும். எப்பா என் கண்ணை கட்டி விடு, இப்ப ஆடுமா. கடவுளே, எல்லா பவுலும் கரெக்டா போடணும். இதுக்கு முன்னால யாருமே சரியாவே போடல. நம்மளாச்சும் வின் பண்ணி அந்த லிப்ஸ்டிக் பென் எடுத்துடணும்ப்பா. என்ன, இந்த பொண்ணு எல்லாமே போட்டுருச்சே, பேண்ட் ஏதாவது சரியில்லையா? சரி ஓகே, வழக்கம் போல எல்லாத்தையும் மாத்தி வைப்போம். அப்பா, எல்லாத்தையும் டக்கு புக்குன்னு மாத்தியாச்சு. சரி பாப்பா, கண்ணை திறந்து பாரு. என்ன, நானும் எதுலயுமே வின் பண்ணலையா? இது ரொம்ப போங்காதான் இருக்கு, எப்படி ஒண்ணு கூட கரெக்ட் ஆகாம இருக்கும்? இது என்னால முடியாது. சரி ஓகே, நான் போறேன். நான் எப்படிதான் விளையாடி இருக்கேன்னு செக் பண்ணுவோம். என்ன, எல்லாமே கரெக்டா தான் போட்டிருக்கேன், அந்த பொண்ணுதான் மாத்தி இருக்கு. ஓஹோ, இந்த வேலைதான் நடக்குதா? அதனாலதான் எல்லாரையும் வெளியே பூசினாங்க போல. இரு இரு, உன்னை எப்படி பண்றேன்னு, நல்லா வசமா மாட்டினமே, கேமரா எடுத்துட்டு போயிடுச்சு போல. சரி, இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுவோம். எங்க கடற்கர போன ஆளுக்கான ஓடிருச்சு போல. எல்லாம் உண்மையா உங்ககிட்ட சொல்லிட்டேன், வாங்க வாங்க எல்லாரும் ஓடி வாங்க. அந்த பொண்ணு எப்படி ஏமாத்துச்சுல நம்மள? நம்ம இங்க இருந்து எங்கயுமே போக கூடாது, நம்ம காசை வாங்கிட்டு தான் போகணும். அச்சோ, இந்த பொண்ணு போய் எல்லாரையும் கூப்பிட்டு வந்துருச்சு, இப்ப எப்படிதான் கடைக்குள்ள போறது? அம்மா வந்து திட்ட போறாங்க. சரி அப்படியோ போவோம். ஹே, எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? அதான் யாரும் வின் பண்ணல, போங்க. என்னது, யாரும் வின் பண்ணலையா? நாங்க தான் வின் பண்ணிருக்கோம். இந்த பாரு, என்ன ஏமாத்தாத, இங்க பாரு, பெரிய ஆதாரமே எடுத்துட்டு வந்திருக்கேன், கேமராவே புடிச்சு வச்சிருக்கோம். ஆமா, இந்த பொண்ணு என்ன கூட ஏமாத்துச்சு நேத்து. ஓஹோ, எல்லாரும் கூட்டு சேர்ந்துதான் வந்திருக்காங்க போல. ஆமாமா, எல்லாரையும் நான் தான் கூட்டிட்டு வந்துட்டேன். ஒழுங்கா தரியா இல்லையா? ஏய், தர முடியாது போ, என்ன பண்ணுவ? அச்சுச்சோ, கீழே விழுந்துட்டா. ஏய், என்னாச்சு, உன் தலையில காயம்? என்னது, என் தலையில இருந்து ரத்தம் வருது, எல்லாமே நீதான் காரணம். இரு இரு, உன்ன எப்படி பண்றேன். ஏய், நான் உன ஒரு தள்ளியே விடல. போய் சொல்லாத, நாங்க எல்லாருமே தான் பார்த்தோம். வாங்க போலீஸ் கிட்ட போவோம், அம்மா கிட்ட போய் சொல்லுவோம். எங்க அம்மா கிட்ட எல்லாம் வேலைக்கு ஆகாது, இந்த பொண்ணு போலீஸ்ல மாட்டி கொடுத்தாதான். வாங்க வாங்க எல்லாரும் ஒன்னா போவோம். எனது போலீஸா? அச்சுச்சோ, சரி சரி இருங்க இருங்க, நீங்க கேட்டதெல்லாம் நான் தந்துடுறேன். எங்க அம்மா வரத்துக்குள்ள போயிடுங்க, எங்க அம்மா திட்டுவாங்க. அப்படிவா வடிக்கே, எங்களை ஏமாத்தல, அந்த காசு மொத்த பொருளையும் நாங்க எடுத்துப்போம். ஆமா, நம்ம தான் கரெக்டா சொன்னோம்ல, சீக்கிரம் போய் அந்த பெண் எல்லாம் எடுத்துக்கோங்க. இருங்க இருங்க, நானே தரேன் ஆளுக்கும் ஒவ்வொரு பெண்ணு, கிளம்புங்க. இதெல்லாம் போதாது. ஹே கவிதா வினிதா, நீங்களும் 1, 2 கரெக்டா தானே சொன்னீங்க? இந்தாங்க லைட் கிச்சன் எடுத்துக்கோங்க. ஏய் வினிதாக்கும் எடுத்துக்கிடும் ஒன்னொன்னு. ஐ சூப்பரா இருக்குல்ல. அச்சுச்சோ, மொத்தத்தையும் எடுத்துட்டு போறாளுங்க, அம்மா வந்து அவளுதான். ஏய், உன்னத்தில காயமா இருக்குல்ல, வாங்க. என்னது, என்னத்தில காயமா? இதெல்லாம் காயம் கிடையாது. எங்க அம்மா காலையில அம்மன் கோயிலுக்கு போய் குங்குமம் கொடுத்தாங்களா, அது என் பாக்கெட்ல இருந்து கீழே விழும்போது வந்துருச்சு. இப்ப பாருங்க, தொடச்சா போயிரும். ஆமா, தொடச்சோன்னா ஓடிருச்சு. இதுக்குதான் அந்த பொண்ணு பயந்து எல்லா பொருளும் கொடுத்துருச்சு. ஜாலில ஹே ஜாலி ஜாலி, எங்களுக்கும் ரொம்ப ஜாலியா இருக்கே.
ஏய், ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்க. இங்க பாரு, பின்னால எவ்வளவு ஜெல்லி இருக்கு. நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா வச்சிருக்கான் போல. இதாங்க, கிரேப்ஸ் ஜெல்லி இருக்கு, டைனோ ஜெல்லி இருக்கு, வாட்டர் மெலான் இருக்கு, அதுக்கப்புறம் என்னது ஜாக் ஃப்ரூட் எல்லாம் இருக்கு. ஏய் வாங்கப்பா கவிதா வினிதா. ஆமாங்க்கா, எனக்கு ஒன்று கொடுங்க.